இந்த வீடியோல நம்ம த்ரெட்டிங் புருவத்திருத்தம் செய்யும் பெண்களுக்கு ஏற்படும் அபாயம் என்னலாங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏதாவது பண்டிகை ஆகட்டும் இல்ல வீட்டு விசேஷங்கள் ஆகட்டும், பெண்கள் புது டிரெஸ் வாங்குறாங்களோ இல்லையோ புருவங்களை செயற்கை அழகுபடுத்த கிளம்பிடுவாங்க. கண்ணுக்கு மை அழகுதான், ஆனா இப்போதைய பெண்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. புருவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இத வில் போன்ற புருவமா மாத்த புருவ ரோமங்களை கண்டுபிடி பிடிங்கிறாங்க. நெல்ல இருந்து களை பிடுங்குற மாதிரி இப்படி ரோமங்களை பிடிங்கி செய்யப்படும் புருவ சீரமைப்பால பெண்களுக்கு அழக காட்டிலும் காலப்போக்குல அது எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். புருவ முடிகள்ங்கிறது பிராணன் இயங்கும் இடங்கள். நமக்கு இறப்பு நெருங்கி வரும்போது புருவங்களை தொட்டாலே கையோட வந்துடும். உடலோட பிராணன் குறைஞ்சிட்டுன்னா புருவ முடிகள்லாம் தானா கொட்டி போயிரும். அந்த அளவுக்கு உயிருக்கும் புருவ முடிகளுக்கும் இடையே நெருங்கி தொடர்பு இருக்கு. இப்படி உயிருக்கும் புருவ முடிகளுக்கும் இடையே தொடர்பு உண்டாக்கக்கூடிய இடங்கள் வர்மங்கள்னு சொல்லுவாங்க. புருவங்களை அழகாக்குறோம் நம்ம நினைச்சிட்டு பிடுங்கறதால உயிர் நிலையோடு சம்பந்தப்பட்ட வர்ம இடங்கள்லாம் பலவீனமாகுது. காலப்போக்கில் அந்த பலவீனமான நிலை பெண்களுக்கு குணமாக்கப்பட முடியாத வியாதிகளை பரிசீலிக்குது. இந்த புருவ முடிகளை திருத்தம் செய்யும் போது கண்ணை சுத்தி இருக்கிற நட்சத்திர காலம், காமபுரி வர்மம், திலர்த வர்மம், மின்வெட்டி வர்மம், மந்திரகாலம், அடக்க வர்மம், நேம வர்மம், பச்சவர்மம், கண்ணாடி வர்மம், பாலவர்மம், சூண்டிகை வர்மம், கொண்டவர்மம் போன்ற கண்ணை சுற்றி இருக்கிற வர்மங்கள்லாம் பாதிப்புக்குள்ளாகுது. இந்த புருவ முடிகளை திருத்தம் செய்யறவங்களுக்கு இந்த வர்மங்களை பத்திலாம் தெரிய வாய்ப்பே இல்லை. வர்மங்களால பாதிக்கப்படுறதால பெண்களோட பிராண சக்தி குறையுது. விளைவு குறைவான பிராணசக்தியால ஆயுளும் குன்றி, அதே மாதிரி பிராணசக்தி குன்றிய குழந்தைகளும் பெற்றெடுத்து ஆரோக்கிய குறைவான சமுதாயத்திற்கே வித்துட்டு வராங்க. இது ஆயுளை குறைக்கிறது மட்டுமில்லாம பழம்பெரும் நோய்களுக்கும் காரணமா இருக்குது. பல ஆங்கில மருத்துவர்களுக்கும் பிராணன் எங்கே நிலை கொண்டிருக்குது, அதை சிதைத்தா என்ன விளைவுகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் தெரியாது. இதனால பல ஆங்கில மருத்துவர்கள் கத்திய வைக்க கூடாத இடத்துல வச்சு பலரை பரலோகம் அனுப்பிடுறாங்க. வர்மங்களில் நிலை கொண்டிருக்கும் மின்காந்த சக்தியை எந்த வழியிலும் சிதைப்படக்கூடாது. மேலும் உடலின் முக்கிய சக்தி பாதைகள் கண்ணுக்கு அருகில ஓடுது. அதனால இந்த இடங்கள்ல கை வைக்கிறது நமக்கு நாமே கொல்லி வைக்கிறது மாதிரி. அதனால நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி பெண்கள் நல்ல சுத்தமான விளக்கெண்ணெய கண் புருவங்கள்ல தீட்டுவதாலும் கண்ணில் மையிட்டு வருவதாலும் நம்ம ஆயுளையும் புருவங்களோட அழகையும் நீண்ட நாளுக்கு பேண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்க எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க.